எல்லோருக்கும் வணக்கம். 67வது தேசிய விருதுகளை அறிவிச்சிருக்காங்க, அதை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சினிமா தொடர்பான எல்லா அப்டேட்டுகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தனுஷ் அவர்கள் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற அசுரன் திரைப்படம் தமிழ் மொழி திரைப்படங்களில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதனுடன் இந்த படத்தில் நடித்த தனுஷ் இந்தியாவிலேயே சிறந்த நடிகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு அடுத்தது பார்த்திபன் இயக்கி நடித்த ஒத்த சிறப்பு படத்திற்கு 2 தேசிய விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து ஜூரி அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு இருக்குது. அந்த அவார்டு கேட்டகரியில் ஒத்த செருப்பு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி விஜய் சேதுபதி வித்தியாசமான கோணத்தில் நடித்த திரைப்படம் தான் சூப்பர் டிலக்ஸ். இந்த படத்தில் நடித்ததுக்காக விஜய் சேதுபதிக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது கிடைத்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதற்கு பிறகு அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் வெளியான படம் வந்து விஸ்வாசம். அந்த படத்துக்கு இசையமைத்த டி இமான் சிறந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற விருதை முதல் முறையாக தட்டி செல்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் இதற்கு முன்னாடி வந்து தேசிய விருது வாங்கிய திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளம். அந்த படத்தை இயக்கியதும் இதே வெற்றிமாறன் தான். கிட்டத்தட்ட அந்த டைமில் 6 கேட்டகரியில் அந்த படம் வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போவும் அசுரன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய அளவில் தேசிய விருதுகளை குவிக்குது. இந்த படத்தின் இயக்குனரும் பார்த்தீங்கன்னா சாட்சாத் வெற்றிமாறன் தான். வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணி ஒரு மிகப்பெரிய அந்த இந்த கூட்டணி வந்து வித்தியாசமான கூட்டணிங்க. இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனில் வந்தாலே அந்த படம் கமர்ஷியலாகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றியடையும், விருதுகளையும் வாங்கி குவிக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆடுகளம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி, அதேமாரி விருதுகளை வாங்கி குவிச்சுது. அதற்கு பிறகு வடசென்னை எடுத்துக்கிட்டாலும் சரி, படம் கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி, விருதுகளை வாங்கி குவிச்சுது. இப்போ இந்த படம் அசுரன் எடுத்துக்கிட்டாலும் கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி, விருதுகளை வாங்கி குவித்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த ரெண்டு காம்பினேஷன் ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்க்குது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு பார்த்திபனுடைய ஒரு கனவு இந்த ஒத்த செருப்புங்கிறது. அந்த படம் ரிலீஸ் ஆன போது கூட அதுக்கு சரியான முறையில் தியேட்டர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார். பட் அவருடைய வருத்தத்தெல்லாம் இந்த விருது தீர்த்து வைக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்பலாம். நீங்கள் இந்த அவார்டு எப்படி பார்க்குறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி